தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரி அடுத்த பேயன்விளை பகுதியில் திமுக வேட்பாளர் கனிமொழி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபாய், 10 அடிக்கு 1 டோலி. சந்தோஷமா இல்லையா? 500 ரூபாய்னா வேண்டாமா? 1200 ரூபாய் இருக்குமா? சொல்லுங்க. பெட்ரோல் விலை டீசல் விலை கம்மியாச்சுனாலே விலைவாசி கம்மி ஆகும். அதனால நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதியை நிச்சயம் நிறைவேற்றுவார்கள். அதே போல காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் என்ன சொல்லியிருக்காங்க, ஏழை குடும்பங்களை சார்ந்த ஏதாவது ஒரு பெண்ணுக்கு, ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு 1 லட்ச ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஒரு குடும்பத்திற்கு ஒரு பெண்ணுக்கு, உங்களுக்கு அவங்களுக்கு சரியா, அவங்களுக்கு 1 லட்ச ரூபாய் வழங்கப்படும். நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குவதற்காக மோடி கிட்டத்தட்ட 30 லட்சம் காலி பணியிடங்களை வச்சிருக்காங்க, வேலைக்கு ஆள் போடாம. திரு ராகுல் காந்தி அவர்கள் இங்க இருக்கா? ஒரு நாள் வேலை இருக்கா? நிரப்புவேன் என்று காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது. நம்ம முதலமைச்சர் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு அந்த வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும். இங்க இருந்து வேற இடத்துக்கு, அங்க இருந்து கொண்டு வந்து ஆளை போட்டு நம்ம கூட பேச கூட மொழி தெரியாத ஒரு நிலை உருவாக கூடாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்றால் அதோட இல்ல, 100 நாள் வேலை ஆசைப்பட்டாரு ஒன்ற. இப்ப வேலை கொடுக்கறதே கிடையாது யாருக்குமே. நம்ம ஆட்சி வந்தவுடன் நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கீங்க, நிச்சயமாக அதற்கும் முயற்சி செய்யப்படும். அந்த 100 நாள் வேலை என்பது 150 நாளாக உயர்த்தி வழங்கப்படும். சம்பளம் 400 ரூபாய் சரியா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.